ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் அவங்களோட தமிழ் ஜாஃபேர் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா அதாவது லாஸ்ட்டாக நம்ம சேனலில் ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தோம் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி ஸ்டாப் செலெக்ஷன் கமிஷன் அறிமுகப்படுத்தியிருந்தேன் உமாங்கு அதாவது யூனிஃபைடு மொபைல் அப்ளிகேஷன் ஃபார் நியூ ஏஜ் கவர்னன்ஸுன்ற அந்த மொபைல் அப்ளிகேஷனை எப்படி நம்ம மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி அது மூலமாக எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனோட லேட்டஸ்ட்டு அப்டேட்டு அதாவது லேட்டஸ்ட்டு நியூஸு லேட்டஸ்ட் ரிக்யூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் ரிசல்ட்டு அது எல்லாத்தையும் ஈஸியாக அந்த மொபைல் அப்ளிகேஷன் மூலமாக எப்படி நம்ம மொபைலில் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம தமிழ் ஜாப்ஃபே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட இருக்கிற பெல் பட்டை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா நம்ம டெய்லி அப்லோட் பண்ணுற எல்லா சாப்லேட்டர் நோட்டிஃபிகேஷனும் டேரக்டாக அவங்களோட மொபைலில் பார்க்க முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் எஸ்எஸ்சி ஸ்டாப் செலக்ஷன் கமிஷன் அறிமுகப்படுத்தியிருந்த உமாங்கு மொபைல் அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கு இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அந்த லிங்க்கை டச் பண்ணி டேரெக்டாக இந்த அப்ளிகேஷனை உங்களோட மொபைலை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி முடித்து நீங்கள் ஓப்பன் பண்ணதும் சூஸ் லாங்குவேஜ் கேட்கும் நீங்கள் லாங்குவேஜை சூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பரை வச்சு நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் அதையும் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நான் இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணதால் லாங்குவேஜை சூஸ் பண்ணி மொபைல் நம்பரையும் வச்சு வெரிஃபை பண்ணியாச்சு அதனால் இந்த மாதிரி டைரெக்டாக அதோடய ஹோம் பேஜ் எனக்கு காட்டுது உங்களுக்கு இந்த மாதிரி வெரிஃபிகேஷன் பண்ணி முடித்ததும் இந்த மாதிரி ஒரு ஹோம் பேஜ் காட்டும் இதுதான் இந்த அப்ளிகேஷனோட ஹோம் பேஜ் இந்த ஹோம் பேஜில் ஆல் சர்வீஸை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க ஆல் சர்வீஸை கிளிக் பண்ணதும் இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு எண்பதுலேருந்து தொண்ணூறு வரைக்குமான அதாவது சென்ட்ரல் கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட்டோட டைரெக்ட் லிங்க் எல்லாமே இங்கே அவைலபிள் இருக்கும் எக்ஸாம்பிளில் சொல்லணுன்னா ஆதார் கார்டை எடிட் பண்ணுறதுக்கான அவைலபிள் லிங்க்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட சிஐஎஸ்எஃப் சிஆர்பிஎஃப் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதாவது பிஎஃப் அமௌண்ட்டை எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறையா இது அவைலபிள் இருக்குது இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எஸ்எஸ்சி ஸ்டாப் செலக்ஷன் கமிஷனோட டைரெக்ட் லிங்கு தான் இந்த அப்ளிகேஷனில் பார்க்க போகிறோம் இதில் நம்ம எஸ்எஸ்சியை தான் பார்க்க போகிறோம் கீழே டவுன் பண்ணிகிட்டே வாங்க இதில் பாருங்கள் இந்த இறக்கு எஸ்எஸ்சி இதில் எஸ்எஸ்சியை கிளிக் பண்ணிக்கோங்க லோகோவோட இருக்குது அதை கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணியாச்சு க்ளிக் பண்ணது இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா அதாவது லேட்டஸ்ட்டு நியூஸு நோட்டீஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் ரிசல்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா காலாண்டர் வேக்கன்சீஸ் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டு நியூஸு அதை க்ளிக் பண்ணிக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக எஸ்எஸ்சியை அப்டேட் பண்ண லேட்டஸ்ட்டு நியூஸ் இருக்குது வித் டேட்டோட தந்திருக்காங்க அது இல்லாமல் சைடில் பார்த்தீங்கன்னா டவுன்லோடுன்னு இருக்குது அந்த டவுன்லோடை கிளிக் பண்ணிங்கன்னா அதோட நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி பார்க்குறப்ப இதில் லாஸ்ட்டாக நமக்கு அப்டேட் பண்ண லேட்டஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் முப்பது ரெண்டாயிரத்தி இருபது வந்திருக்கு அதுவும் இந்த உமாங்கன்ற மொபைல் அப்ளிகேஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்குன்னு சொல்லி தான் இல்லை லேட்டஸ்ட்டு நியூஸாக அப்டேட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் ரிசல்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் நெக்ஸ்ட்டு காலாண்டர் வேகன்சி இது இருக்குது இல்லை பார்த்திங்கன்னா நோட்டீஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணி பார்க்கலாம் இல்லை நோட்டீஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் இந்த பேஜில் பார்த்திங்கன்னா அதாவது எஸ்எஸ்சி ஸ்டாப் செலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுற எல்லா எக்ஸாமினேஷனோட நோட்டிஃபிகேஷனும் நம்ம இதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதில் பாருங்கள் நோட்டீஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் சொல்லி மேலேயே அவங்களை ஹைலைட் பண்ணி தந்திருக்காங்க என்னென்ன எக்ஸாம்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி எஸ்எஸ்சி இதில் பார்த்திங்கன்னா சிஜிஎல் சிஹெச்எஸ்எல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டெனோகிராஃபர் கிரேடு சிஎன் ஜூனியர் இன்ஜினியர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜிடி கான்ஸ்டபுள் இந்த மாதிரி எந்தெந்த எக்ஸாமெல்லாம் எஸ்எஸ்சி ஸ்டாப் செலெக்ஷன் கமிஷன் கண்டக்ட் பண்ணுறாங்களோ அந்த எக்ஸாமோட நேம் எல்லாம் மேலே தந்துருக்காங்க அதில் உங்களுக்கு எந்த எக்ஸாமை பற்றின டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் வேணுமோ அதில் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க எக்ஸாம்புளுக்கு எனக்கு கான்ஸ்டபுள் ஜிடியை பற்றின எக்ஸாமினேஷன் டீட்டெயில்ஸ் தான் வேணும்னு வச்சுக்கோங்க அதில் நீங்கள் கான்ஸ்டபுள் ஜிடிஏ கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணியாச்சு கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா அதாவது டேட்டில் பாருங்கள் இதில் லாஸ்ட்டாக அவங்க அப்டேட் பண்ண நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மார்ச் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபதில் தான் அவங்க எக்ஸாமை பற்றினா ஒரு நோட்டிஃபிகேஷன் அப்டேட் பண்ணியிருக்காங்க இம்பார்ட்டண்ட் நோட்டீஸ்னு சொல்லி அதோடய பிடிஎஃப் வேணும்னா சைடில் இருக்கிற அந்த டவுன்லோடு நோட்டீஸை க்ளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் அப்டேட் பண்ணுற எல்லா அப்டேட்டையும் டேரக்டாக நம்மளோட மொபைல் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி ஈஸியாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இந்த மொபைல் அப்ளிகேஷனை உங்களோட மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுறதுக்கான டேரெக்ட் லிங்க்கு இந்த வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற அந்த லிங்க்கை டச் பண்ணி டேரெக்டாக இந்த மொபைல் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க திரு எஸ்எஸ்சியை பற்றின வேறு ஏதாச்சும் புது அப்டேட்டு வந்துச்சுன்னா கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம தமிழ் ஜாஃபியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட இருக்க பெல் பண்ணி சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்படி தான் நம்ம டெய்லி அப்லோட் பண்ணுற எல்லா ஜாப் நோட்டிஃபிகேஷனும் டேரெக்டாக உங்களோட மொபைலில் பார்க்க முடியும்